ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 65 தான், சிக்கன் 65 எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கி வீடியோ கூட போகலாம். இது வந்து 300 கிராம் சிக்கன் 65. சி சாரி சாரி, இது வந்து 300 கிராம் சிக்கன். ஓகேவா, இப்போ 65 செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மெயினானதே இதுதான். ஓகேவா, சிக்கன் கபாப் 65 மசாலா. ஆச்சி உடஞ்சி எடுத்துருக்கேன், நீங்கள் என்ன பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். 65 மசாலா வந்து எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா ஆச்சி நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை. முட்டை வந்து ஒயிட்னா போகணும். அதுக்கு முன்னாடி வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன். ஓகேவா, 1 ஸ்பூனு சில்லி பவுட்ரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு, வெள்ளைக்கரு மட்டும் போடுங்க. மஞ்சக்கரு போட்டிங்கன்னா ஒருமே ஸ்மெல் அடிக்கும். ஓகேவா, வெள்ளைக்கரு மட்டும்தான், அது போட்டாலும் பரவாயில்ல, உங்கள் ஸ்மெல்லு ஓகேன்னா போட்டுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தயிர். தயிர் தான் வந்து இதில் மெயின் சொல்லலாம், ஏன்னா இது வந்து சாஃப்ட்னஸ் தரும் சிக்கனுக்கு. தேவையான அளவு தயிர் போட்டுக்கோங்க, ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். உப்பு போடணும் அடுத்தது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு, அது வந்து போடுங்க தேவையான அளவு சால்ட்டு. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் போடணும், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். ஓகேவா, கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, ரொம்ப கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்காது. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வேணால் ஃப்ரிட்ஜில் வைங்க, ஒரு அரை மணி நேரம். ஏன்னா இப்போ சீக்கிரமாக செய்யணுன்னா அரை மணி நேரம் வைங்க, இல்லைனா காலையில் சிக்கன் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வச்சிங்கன்னா சூப்பராக ஊறி இருக்கும். நீங்கள் லெக் பீஸ்லாம் வச்சிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் அப்படி ஊற வைங்க, அப்போ தான் நல்லா ஒட்டி நல்லாயிருக்கும். இதுதான் வந்து கலந்து வச்சது. இல்லை வந்து ஆயில் ஊற்றணும், ரிஃபைன் 2 ஸ்பூன், இல்லை 1 ஸ்பூன் வந்து எண்ணெய், சமையல் எண்ணெய் ஊற்றுங்க, 1 ஸ்பூனே போதும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறோம், ஏன்னா இப்போ ஒரு 15 மினிட்ஸ்லேயே நாங்கள் வந்து எடுத்துகிறோம், ஸோ அதனால் ஃப்ரீசரில் வைக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து 65 வந்து எடுத்தாச்சு, ஊறிடுச்சு, ஒரு மணி நேரம் ஆகுது 65 ஊறி. ஓகேவா, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஹீட் ஆனோன்னு தான் நீங்கள் போகணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். அப்புறமேட்டு இதெல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சு போடுங்க, ரொம்ப மசாலாலாம் இதாண்டி போடுங்க. ரொம்ப ஒட்டுன்னா கார்ன்ஃப்ளவர் போடுங்க. ஓகேவா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டு இருக்கு, சவுண்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு நீங்கள் 65 போடுறப்ப மசாலா மட்டும் போடுங்க, அப்போதான் அது என்ன தன்மையில் இருக்குன்னு தெரியும். ஆ, இப்போ பொரிஞ்சு மேலே வந்துடுச்சா அப்போனா நீங்கள் போடலாம், இல்லை அடியில் இருந்துச்சுன்னா போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சின்ன பீஸாக போடுங்க. பாருங்கள் எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்கள், அது சமையா மசாலா ஒட்டி இருக்கு. ஒட்டலைனாலும் பிரச்சனை இல்லை, கார்ன்ஃப்ளவர் வந்து போடுங்க. ஓகேவா, கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் தரும். திருப்புமா, திருப்பும், ஒரு நிமிஷத்துலேயே நம்ம ஃபஸ்ட் வாட்டி போட்டுக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸ் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து எல்லா பீஸும் போட்டுட்டு அப்புறமேட்டு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறோம். ஓகேவா, இப்போ சிம்மில் வைக்கணும், அதுதான் மெயின். சிம்மில் வச்சு வேக வைங்க, எவ்வளோ நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, சிம்மில் வச்சு வேக வைங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா வெள்ளை மட்டும்தான் வெந்த மாதிரி இருக்கும், கடைசியில் உள்ள கறி வெந்திருக்காது. நல்லா வேக ஒரு 5 நிமிஷம் ஆகும் சிக்கன் மட்டும்.
சிம்லயே வைங்க. இதுதான் 65 அவுட்புட். சாப்பிட்டு பார்த்தா செம்மையா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.